ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஆங்கர் பிரியங்கா அவங்க யாரு அண்ட் அவங்கள பத்தி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் டிவியில ஒரு ஆங்கராக இருக்கிற பிரியங்கா, அவங்க April 28, 1990 அப்போ கர்நாடகாவில் தான் பிறக்கிறாங்க. இவங்க கர்நாடகாவில் பிறந்திருந்தாலும் இவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். இவங்களோட ஸ்கூலிங்க செட் அந்தோனி ஸ்கூலில் தான் படித்து முடிக்கிறாங்க அண்ட் எத்ராஜ் காலேஜ் ஃபார் உமனில் தான் இவங்களோட காலேஜ் வந்து படித்து முடிக்கிறாங்க. இவங்களோட மீடியா கரியருமே ஒரு சமையல் ப்ரோக்ராம் மூலியமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2009 மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ விஜய் டிவியில் மட்டுமே ஆங்கராக இருக்கிற பிரியங்கா அவங்க ஆங்கரிங் பண்ண தொடங்கின புதுசில் ஜீ தமிழ், சன் டிவி, சுட்டி டிவி, சன் மியூசிக் போன்ற சேனல்ஸ்லேயும் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் டிவியில் ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய் டிவிலே பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர், த வால், சூப்பர் சிங்கர், ஸ்டார்ட் மியூசிக், ஒல்லி பில்லி, சூரிய வணக்கம், அழகிய பெண்ணே, ஜோடி நம்பர் 1, கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் உள்ளிட்ட நிறைய ஷோஸை வந்து இவங்க ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற ஆங்கரில் ஒருத்தராக பிரியங்கா அவங்களும் இருக்காங்க. ரொம்பவே திறமையாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆங்கரிங் பண்ணுறதுனால தான் பிரியங்கா இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரியங்கா அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆக்ட்ரஸாகவும் நடிச்சிருக்காங்க. ராணி ஆட்டம், உன்னோடு வாழ்தர் வரமல்லவா உள்ளிட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஃபிலிம் ஆக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவங்களுக்கு பேராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரியங்கா இவங்க இவங்களோட ஆங்கரிங் ஸ்கில்லுக்காக பெஸ்ட் ஆங்கர் அவார்ட், பெஸ்ட் ஃபீமேல் ஆங்கர் அவார்ட் உள்ளிட்ட நிறைய அவார்ட்ஸையும் ஆங்கரிங்காக வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பிரியங்கா அவங்க நடிச்சிருக்காங்க. பிரியங்கா அவங்க ஒரு திறமையான ஆங்கர் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒன்று தான். இருந்தாலுமே குக் வித் கோமாளியில் இவங்களோட டாமினேஷன் பிஹேவியராலும் இவங்க நடந்துக்கிற சில விஷயங்களாலும் இவங்களோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவங்க பண்ணுறது தப்பு, விஜய் பிரியங்கா இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்போது குக் வித் கோமாளி இந்த ஷோவோட வின்னராக பிரியங்கா அவங்க ஆகியிருக்காங்க. இந்த ஷோவில் இவங்க வின் பண்ணாலுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜெட்டிக் ஆங்கர் அப்படின்னு எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருந்த பிரியங்கா அவங்க இந்த ஷோ மூலியமாக தான் நிறைய பேருக்கு பிடிக்காமையும் போயிருக்காங்க. ஸோ பிரியங்கா அவங்களோட ஆங்கரிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் அவங்க குக் வித் கோமாளியில் நடந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.